உக்ரைன் அதிபருடன் நேற்று தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி பேசியதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசி வாயிலாக பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து போர் தொடுத்து வருகிறது. சமீபத்தில் உக்ரைனுடைய சில பிராந்தியங்களை ரஷ்யா தன் நாட்டுடன் இணைத்துக் கொண்டது. இதற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தது. இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் வளாடிமிர் செலன்ஸ்கியுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். பிரச்சினைக்கு அமைதி வழியில் தீர்வு காண இந்தியா பங்காற்ற தயாராக இருப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைன் அதிபர் வளாடிமிர் செலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். அப்பொழுது உக்ரைனுக்கு புதிதாக 625 மில்லியன் டாலர் அளவுக்கு இராணுவ உதவி செய்வது என செலன்ஸ்கியிடம் உறுதியளித்தார் என இதனை டுவிட்டரிலும் அவர் பதிவிட்டுள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.